நான் நின்று கத்துனடா, வேண்டாம் வேண்டாம் செய்யாதேன்னு தலையிலா நின்னு படிச்சு படிச்சு சொன்னடா. ஏன் எங்களை ஏமாத்துற, ஏன் எங்களை ஏமாத்துற, எங்களை எதுக்கு நம்ம வச்சு கலத்து இருக்கிற? உண்மையிலேயே உங்க மனசாயி சொல்லி சொல்லுங்க, இந்த நாட்டின் பிரதமர் முதலமைச்சர் தான் தேர்வு செய்ய தேர்தல் நடக்குதா, இல்ல புரோக்கர்ஸ் தேர்வு செய்ய தேர்தல் நடக்குதா? இது தரகர்களுக்கான தேர்தல், தரகர்களை ஆக சிறந்த தரகர், தி பெஸ்ட் புரோக்கர் யார், அவனை தேர்வு செய்யறது தான் இந்த தேர்தல் நடக்குது. பரம்பரை பரம்பரையா அதிமுக என்று ஒரு பைத்தியக்கார கூட்டம், பரம்பரை பரம்பரையா அதிமுக இவங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம், என்னடாவும் பரம்பரை, ராஜராஜ சோழ பரம்பரை, பாண்டிய நெடுஞ்செழிய பரம்பரை, பைத்தியக்கார பெண், திருத்து திரைநேறி ஓடி வந்தவனுக்கு ஒரு வரலாறு இருக்காடா, பரம்பரை இருக்கா, ஒரு பரம்பரை. கமலஹாசன் ரஜினிகாந்த் திடீர்னு வந்துட்டு அப்படி நடிச்சுட்டு மார்க்கெட் போன பிறகு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும் போது கம்பெடுத்துட்டா சண்டைக்கு, யாரும் இல்லாத பொட்டல்ல வந்து கம்பெடுத்து கூடாது. எவன் கையில ஆட்சி இருக்கமோ நாங்க முச்சந்தில இருந்து கத்துறோம், எவன் வீதியில் நிக்கணுமோ அவன் மேல இருக்க. என்னடா கொடுமை, உலக கொடுமை பாரு. நல்லதை என்றைக்குமே என் மக்கள் கண்டுகொண்டது இல்லை. தலையிலா நின்று கத்துனடா, வேண்டாம் வேண்டாம் செய்யாதேன்னு தலையிலா நின்னு படிச்சு படிச்சு சொன்னடா. வளைவெளியில வட இந்தியாவில் ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு வாக்ககத்தில் வாக்கு பதிவு நடந்து கொண்டிருக்கு. இந்த பக்கத்துலேருந்து இப்படி பெண்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே கையில் மை வச்சு அங்கே வந்து வாக்கு செலுத்த வரும்போது இந்த பக்கத்தில் உட்காந்து இந்த அரியாரி விறுவிறுனு போய் பாரதிய ஜனதாவை கழுத்திட்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து உட்காந்துக்கிறாரு இன்னொரு பெண் போகுது, விறுவிறுனு போய் பாரதிய ஜனதாவுக்கு தாமரையில் அழுத்திட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த அம்மா குனிஞ்சு பார்க்கறதுக்குள்ளே இவர் அழுத்திட்டு வந்துடுறாரு. இதுக்கு எதுக்கு தேர்தல்னு ஒன்று வைக்கணும், எதுக்கு வைக்கணும்? வாக்குப்பதிவு முடிஞ்சவனே பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க பல மாநிலங்களில். அது பார்க்குறேன் நான். நாங்கள் எதமோ இந்த ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்சு பாவப்பட்ட பரிதாபப்பட்ட மக்கள் முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டு இருக்கான். இது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு இது? எதுக்கு தேர்தல் நீங்கள் நடத்துகிறீங்க? ஏதோ ஒரு விளையாட்டில், ஒரு கிரிக்கெட் விளையாட்டோ, ஒரு விளையாட்டு வீரன் தவறு செய்தால் அந்த வீரனை மட்டும் வெளியேற்றுகிற நிலைமை தான் இதுவரை இருக்கிறது, உலக மரபு. இப்ப கபடி விளையாட்டில் விளையாடுகிற போது ஒருவன் அந்த கோட்டை லாபியை தொட்டுட்டா அந்த விளையாட்டு வீரனை மட்டும் வெளியேற்றுவதுதான் இருக்கிற மரபு. மொத்த விளையாட்டையும் நிறுத்துவது அல்ல இங்க, கபடி போட்டியவே நிறுத்துவது, கிரிக்கெட் ஆட்டத்தையும் நிறுத்துவது, கால்பந்து போட்டியை நிறுத்துவது என்பது இதுவரை உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை. ஆனால் பணம் கொடுக்கிறார் என்றிருந்தா அந்த வேட்பாளரை வெளியேற்றி நீங்க போட்டியிட தகுதியை இழந்து விட்டீர்கள், இனிமேல் 10 ஆண்டுக்கு போட்டியிடக் கூடாது என்று தடை விதிப்பதுதான் சரியான ஜனநாயகம். ஆனால் போட்டியை நிறுத்தி விடுவது என்பது எந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம், எந்த மாதிரியான முடிவு? அவருக்கு கொளுத்த பணம் இருக்கு, பண கொழுப்புல அவங்க தேர்தலில் போட்டிடாங்க, காசு கொடுக்குறாங்க. நாங்கள் பிச்சைக்கார பையன் மக்க உண்டியல் குழிக்கு கட்டுத்தொகை கட்ட காசு இல்லாமல் காதல காலத்திலிருந்து அடமானம் வச்சு கட்டிட்டு நாங்கள் திடுறோம். நாங்கள் காருக்கு பெட்ரோல் பட காசு இல்லை, ஒரு தேநீர் குடிக்க காசு இல்லை, தங்குற விடுதிக்கு காசு கொடுக்க முடியல, அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு இடைத்தேர்தல் தேர்தலை நிறுத்திட்டேன்னா அது இப்போதைக்கு வைக்கிறதா இல்லை, எப்போதைக்கு உனக்கு எப்போ பொழுது போலே அப்போ தேர்தல் வைப்பியா? எப்படி 97,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு, 97,000 கோடி, ஏறக்குறைய 1,00,000 கோடிகள் நாட்டின் பட்ஜெட்டில் பாதி பணத்தை கறி பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு, இந்த அற்ப தேர்தலுக்கு. நீங்கள் உண்மையிலே உங்கள் மனசாய் சொல்லி சொல்லுங்க, இந்த நாட்டின் பிரதமர் முதலமைச்சர் தான் தேர்வு செய்ய தேர்தல் நடக்குதா, இல்லை புரோக்கர்ஸ் தேர்வு செய்ய தேர்தல் நடக்குதா? இது தரகர்களுக்கான தேர்தல், தரகர்களை ஆக சிறந்த தரகர், தி பெஸ்ட் புரோக்கர் யார், அவனை தேர்வு செய்யறது தான் இந்த தேர்தல் நடக்குது, இல்லை என்று சொல்ல முடியுமா? இதுக்கு எதுக்கு 1,00,000 கோடிகள் உழைக்கும் மக்களின் காசை? நாடு பஞ்ச பராரி நாடா போய்கிட்டு இருக்கு, கற்பப்பைய வாடகைக்கு விட்டு ஏழை தாய்மார்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள், வயிற்று பசியை தீர்க்க உடலை விற்று வயிற்று பசியை போக்கிக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், அன்னாடங்காட்சிகள், தினக்கூலிகள், மதிப்பிற்குமிக்க உரிமையை தெரிந்தும் விற்கிற ஏழ்மை வறுமை நிலையிலே ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு விற்கிற நிலைமை, இந்த நிலைமையில் என் மக்களை இலவச அரிசி வாங்கித்தான் சாப்பிட முடியும் என்கிற நிலையில் என் மக்களை நிறுத்திட்டு 97,000 கோடியை செலவழித்து தேர்தல், யாருக்கான தேர்தல், தேர்தலாக நடக்குதா? முதல்ல இந்த முறையை நிறுத்திடுங்க, டெண்டர் விடுங்க, ஏலம் விடுங்க. அரவக்குறிச்சி தொகுதி கேட்போர் யார், தொகுதியின் மதிப்பு 10 கோடி அல்லது 100 கோடி, அப்படி ஒரு ஏலத்தை விடு. தேர்தலானே நின்று டங்கின் ஒரு மணியடி, ஒரு காடாவளுக்கு கொளுத்தி வச்சுக்க, ஒரு மணி அடிச்சு அரவக்குறிச்சி மதிப்பு கேட்போர் கேட்கலாம், 100 கோடி, செந்தில் பாலாஜி 101 கோடி, செந்தில் நாதன் 102 கோடி, கேட்டு தொலைஞ்சு யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு போ, நாங்களும் போயிட்டு போறோம், ஏனங்கிறவன கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்து போயிட்டு போறோம். எங்களுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது? இந்திய நாட்டை யார் ஆள்வதே? ராகுல் காந்தி. நாட்டின் 57,00,000 கோடி கடனே இருக்குதுப்பா, கடன் தொகைக்கு மேலே
ஒரு 60 கோடி 60 லட்சம் கோடி பா, 60 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு போடு, 60 லட்சத்து 60 லட்சத்து 1000 கோடி அது ராகுல் அல்லது நரேந்திர மோடி அல்லது அனில் அம்பானி இல்லை அதானி இல்லை டாடா பிர்லா எவனாவது எடுத்து ஆண்டுட்டு போ. நீ தான் முடிவு பண்ணிட்டில்ல. அரசால் ஒன்றும் ஆகாது, இங்கே கையால் ஆகாத பயிலுங்க ஒன்றும் பண்ணலை. ஒரு இங்கே வருங்க, ஒரு போக்குவரத்து நடத்த முடியல தனியார்ட்ட கொடுத்துறது, ஒரு அறிவை பள்ளிக்கூடம் நடத்த முடியல தனியார் தான் நல்லா நடத்துவான், மருத்துவமனை உயிர்காக்கும் மருத்துவத்தை தன் நாட்டு மக்கள் கொடுக்க முடியல தனியார் தான் நடத்துவான், கொடுத்தாச்சு. தண்ணீரை தனியா தன் மக்களுக்கு தூய குடிநீரை விநியோகிக்க முடியல, இது கேடுகட்ட கூட்டம். இது எல்லாத்தையும் முதலாளி வித்துக்க, எனக்கு கமிஷனை கொடுத்துரு. இது ஒரு இது இதுக்கு தான் புரோக்கருங்கிறாங்க. எங்களை நீங்க நுட்பமா பாருங்க, எல்லாத்தையுமே தனியார் தான் சிறப்பா செய்வான்னு இந்த அரசு நம்புது. நாளைக்கு மோடியவோ ராகுலையோ கொண்டு போய் நீங்க வச்சாலும் தனியார் தான் சிறப்பா செய்வான்னு நம்புது. அதனால எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு, தாராளமயப்படுத்தப்பட்டுருச்சு, உலகமயப்படுத்தப்பட்டுருச்சு, சந்தை ஆயிடுச்சு. அப்ப எல்லாத்தையுமே தனியார்ட்ட கொடுத்துட்ட பிறகு பிரதமரின் வேலை என்ன, முதலமைச்சரின் வேலை என்ன, என்ன செய்யும் அரசின் வேலை என்ன, யாராவது அறிவார் இந்த மக்கள் சொல்லுங்க என்னதான் வேலை செய்யும். எல்லாவற்றையும் தனியார் அரசை விட சிறப்பா செய்வான்னா நாட்டை தனியார்ட்ட கொடுத்துரு. எதுக்கு 97,000 கோடி செலவழிச்சு தேர்தல், எதுக்கு நாங்க இப்படி வீதி வீதியா கத்தி கிடக்கணும், ஏன் எங்களை ஏமாத்துற, ஏன் எங்களை ஏமாத்துற, எங்களை எதுக்கு நம்ம வச்சு கலத்து இருக்கிற, எவ்வளவு கேடுகட்ட முறை இது. எத்தனை ஆண்டுகளா கத்தின, 8 ஆண்டுகளா கத்தி வர, குடிக்க நீர் இல்லாம நம்ம தவிச்ச வாயோட குடத்தோட சாக வப்பா, இவனுக்கு தண்ணி கொடுக்க துப்பு இல்ல, இவன் கெடுத்துருவாங்க, நாட்டை சுடுதாக்கி கொண்டிருக்கிறார்கள். கதறினேன் எளிய மகன், என் பேச்ச நீங்க யாரும் கேட்கல. சாதி மதம் போல இந்த கட்சிகளை கட்டமைத்து விட்டார்கள் இந்த திராவிட திருடர்கள். நீங்க புரிஞ்சு கொள்ளல. பரம்பரை பரம்பரையா திமுக என்று ஒரு பைத்தியக்கார கூட்டம், பரம்பரை பரம்பரையா அதிமுக இவங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம். என்னடாவும் பரம்பரை, ராஜராஜ சோழ பரம்பரை, பாண்டிய நெடுஞ்செழிய பரம்பரை, பைத்தியக்கார பெண் திருத்தி திரைநேறி ஓடி வந்தவனுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்காடா, பரம்பரை இருக்கா, ஒரு பரம்பரை. வந்து நாட்டை கொடுத்து, நாட்டை இனிமேலாவது ஒரு விவசாயி மகனுக்கு, ஒரு நெசவாளி மகனுக்கு, ஒரு மீனவ மகனுக்கு, ஒரு கொத்தனார் மகன், ஒரு தச்சு மயில மகன், ஒரு சைக்கிள் ரிக்ஷா, ஒரு பெட்டி கடைக்கார மகன் இவனுக்கு கொடு. கமலாச ரஜினிகாந்த் திடீர்னு வந்துட்டு அப்படி நடிச்சுட்டு மார்க்கெட் போன பிறகு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கம்பெடுத்துட்டு வந்தா சண்டைக்கு, யாரும் இல்லாத பொட்டல்ல வந்து கம்பெடுத்து சுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஒழிக்கணும் எல்லாத்தையும், அடக்க முடியாத ஆத்திரத்தை அடக்கி வச்சுட்டு ஜனநாயகப்பட்டு மெதுவாக நகர்றோம். என்ன வச்சிருக்க நீ, என்ன உனக்கிட்டு இருக்குது, என்ன எந்த முறையில் இந்த நாடு போய்கிட்டு இருக்குது, எந்த மாதிரி அமைப்பு இது, எந்த மாதிரி அமைப்பு, ஒரு பைத்தியக்கார கூட்டம் அது. இங்கே போய் பல பழக்கிற கண்ணாடியில் இருக்கு இந்த சு, இந்த கால் சு, ஏ குளிரூட்டப்பட்ட அறைக்கில் இருக்கு என் செருப்பு, அங்கே போய் வாங்கிட்டு வர்றது, ஒரு பேரம் பேசுறதில்ல, அதிலே பில் ஒட்டிட்டான் 1400 ரூபாயின்னு, அங்கே பேரம் பேச முடியாது, வாங்கி மாட்டிக்கிட்டு வர்றது. அப்படி தெருவில் இறங்கி வந்து அந்த ஓரத்தில் பாயை விரித்து கோணிச்சக்கை விரித்து கீரை காய்கறி கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் அங்கே இருக்குது, அதை கூடையில் வாங்க வேண்டியது. யார் சாப்பிட்றது, உணவு, உயிரை காக்கிற உணவு தெருவில் கிடக்கு, அதை வாங்கி கூடையில் வச்சுக்கிட்டு போக வேண்டியது. இந்த குழு குழு கண்ணாடி பெட்டிகளை இருந்துச்சு இல்லை, ஏசி அறை இல்லை, இந்த காலில் ஓடுற செருப்பு, அதை வீட்டுக்கு வெளியில் கழட்டி விட்டுறது, இவ்வளோதான் இவருக்கு மரியாதை. தெருவில் இடந்துச்சுல, அதை தூக்கி கொண்டு கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்பாடன்னு தூங்குறது. எப்படிப்பட்ட முரண் இருக்கு பாருங்க, இங்கே எது தெருவில் கிடக்கணுமோ அது அங்கே இருக்கு, எது அங்கே இருக்கணுமோ அது தெருவில் கிடக்கு. எவன் கையில் ஆட்சி இருக்கணுமோ நாங்கள் முச்சந்திலிருந்து கத்துறோம், எவன் வீதியில் நிற்கணுமோ அவன் மேலே இருக்கான். என்னடா கொடுமை இது, உலக கொடுமை பாரு. நல்லதை என்றைக்குமே என் மக்கள் கண்டு கொண்டது இல்லை. இருந்திருந்தால் இவருக்கு ஏது, இவர்களுக்கு பைபிள், பகவத்கீதை, குரான், இவனிடத்தில் ஆக சிறந்த வேதம் இருந்தது. உலகத்திலே தலை சிறந்த வேதத்தை உலகிற்கு தந்தவன் தமிழன். ஒன்னும் வெள்ளையா இருந்திருக்கணும், இல்ல வேற நாட்டில இருந்து வந்திருக்கணும், எதுவும் இல்லாம ஒரு சின்ன பிள்ளை கத்துனால எடுபட மாட்டேங்குது. கடையில் போய் பெட்டி கிடைப்போ, நான் சொல்லுவோம்ல, தலையிலா நின்று கத்துனாடா, வேண்டாம் வேண்டாம் செய்யாதேன்னு தலையிலா நின்று படிச்சு படிச்சு சொன்னாடான்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி வாழைப்பழம் தலையிலா தொங்கி, என்னை சாப்பிட்றா டே, என்னை சாப்பிட்றா டே, டே என்னை சாப்பிட்றா, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, நல்லதுடா, தலையிலா தொங்கி கிடக்குது நான் கத்துற மாதிரி அதுன்னு சொல்லுது. அதை சீந்துறது இல்லை,
உள்ள கிடக்கு பான் பராக்கு, உள்ள இருக்கு சிகரெட்டு, சிகரெட்டு கூட பான் பராக்கு கூட, பான் பராக்க வாயில போட்டு சிகரெட்டு போட்டு புற்றுநோய் வந்து செத்து நாசம் போறது. அப்ப அந்த வாழைப்பழத்துக்கு கோவரமா வராதா? எரிச்சல் வருமா வராதா? நல்லது எதை செய்யுது? எதை செய்யுது? கரும்பு சாறு குடிக்கிறது இல்ல, பழச்சாறு குடிக்கிறது இல்ல, இளநீர் குடிக்கிறது இல்ல. இளநீர் இயற்கையின் பொருட்டு எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாத ரெண்டு இன்னும் இருக்கு. ஒன்னு இளநீர், இன்னொன்னு நொங்கு. இது ரெண்டு தான் இருக்கு. இதுல இவனுக்கு ஒரு மனநோய் இருக்குது. எதுவுமே வெள்ளையா இருக்கணும். தன்னிடத்தில் இருக்கிறத விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது. கொஞ்சம் சிவப்பா இருக்கணும். இட்லி நம்ம இட்லி தான், ஆனா குஷ்பு இட்லி, ஓவியா இட்லின்னு பேர் வச்சா தான் சாப்பிட தோணுது. இல்லைன்னா இது அம்மா அந்த அதெல்லாம் தோணல. நேற்று ஒரு ஒரு நம்ம டாக்டர் ஒருத்தர் எடுத்து பேசுறாங்க, எங்க இந்த கடையிலங்க பாகுபலி தோசை, பிக் பாஸ் இட்லி, ஓவியா இட்லி எல்லாம் விற்கிறாங்க, இங்க எப்படிங்க ஓவியா இட்லி கொடுங்கன்னு நம்ம கேட்கறதுன்றாங்க. கிட்டப்பட சொல்றீங்க, இந்த கொடுமை இந்த கூட்டத்தில் அப்ப பிறந்து படுற பாடு இருக்க. இவங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த சனத்தை எப்படி சரி செய்வீங்க? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு, இந்த அமைப்பே தப்பா இருக்கு. எந்த சூழ்நிலையும் தமிழர்கள் வந்து சிந்திச்சிடக்கூடாது. அது குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் வந்து சிந்திச்சு அறிவார்ந்தவர்களாக வந்துடக்கூடாது. இப்போ என் தம்பி துரைமுருகன் சொன்னா பாருங்க, சீமான் பேச்சை கேட்க விட்டுறாதியே, மண்டையை கழுவிடுவான், மண்டையை கழுவிடுவான். ஏன்? அவன் குப்பையை கொட்டி வச்சிருக்கான். நான் தொடச்சி தட்டி விட்டு தூசி தட்டி சிந்திக்க விடுவேன்னு நினைக்கிறான். இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு 74 இடத்துல அனுமதி கொடுத்துருக்கு. ஐயா ஸ்டாலின் கருத்து எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு போராடுவாரா? இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமியின் கருத்து, இல்லை மதிப்பிற்குரிய ஐயா தினகரனுடைய கருத்து, இல்லை ஐயா கமலஹாசன் கருத்து? மீண்டும் தேவையற்ற 5 ஆண்டுகளுக்கு விடுதலை புலிகளின் மீதான தமிழீழ தேசிய இராணுவமான மக்கள் பாதுகாப்பு படையான விடுதலை புலியின் மீது 5 ஆண்டு தடை நீட்டிருக்கு. இதில் உங்களெல்லாம் தலைவர் பெருமக்களை உங்கள் கருத்து? நீ தடையை விதித்து கொண்டே இரு. அந்த ஒப்பற்ற தலைவனின் தம்பி நான் படையை பெருக்கிக் கொண்டே வருகிறேன். ஒரு நாள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்குள்ளும் நாங்கள் செல்வதை எவராலும் தடுக்க முடியாது. நம்மளும் பயங்கரவாதின்னு சொல்லி பார்க்குறோம், தீவிரவாதின்னு சொல்லி பார்க்குறோம், பிரிவினைவாதின்னு சொல்லி பார்க்குறோம். உங்களை விடவாடா தேச துரோகிகள், சமூக விரோதிகள், பிரிவினைவாதிகள் இருக்கா? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களே, பாம்பு போட்டு கொள்வது தான் பயங்கரவாதம்னு. சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வதை விட கொடுமையான பயங்கரவாதம் உலகத்தில் கிடையாது. அப்படியே ஆள் இருந்துச்சு. காந்திக்கு ஒதுக்கப்பட்ட காசுல 25 காசு கூட செலவழிச்சிட்டாரு. அவருடைய உதவியாளர் தஞ்சையூர்ல பிறந்த நம்ம ஐயா, நாங்கள் சுரம தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை வகுத்த மாமேது ஜேசி குமரப்பா, அவ ஐயாவுடைய நேரடி உதவியாளர். அவருக்கு கடிதம் எழுதுறார் காந்தி, நீங்கள் வந்து என்னுடைய செலவில் நீங்கள் கொடுத்ததில் ஒரு 25 காசு 25 ரூபாய் அதிகமாக செலவாயிருச்சு, இதை என் கணக்கில் சேர்த்துக்கிற முடியுமா, என்னுடைய இதில் நீங்கள் சேர்த்துக்கிற முடியுமா குமரப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி உடனே சொல்ல முடியாது, நான் செயற்குழுவை கூப்பிட்டு கேட்டு விவாதிச்சுட்டு முடிவெடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. 25 காசுக்கு காந்திக்கு செயற்குழு கூட்டி முடிவெடுக்கிறோம்ன்றான். இங்க எவன்ட்ட 1000 கோடி இருக்குன்னு ஒரு அடிப்படை கேள்வி கேளுங்களேன். ஒரு அடிப்படை கேள்வியை நம்ம கேட்போம். ஒரு கேள்வி கேட்பான். ஒரு ஓட்டுக்கு 5000. சரி, இப்போ 4 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 1 லட்சம் ஓட்டே வைப்போம். இப்போ 4 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டுக்கு 4 லட்சம் 5000 கணக்கெடுங்க. எண்ணி முடிக்கிறது நம்ம இறந்துடும். அப்பா இவ அக்கிரம. அதாவது கூடி கொள்ளையடிக்கிறவங்க, இவங்க கூடி கொள்ளையடிக்கிறவங்க. இவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க போடாதீங்க. நான் இவங்கிட்ட தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்புறேன், 100 தடவை நாட்டை கொடுத்துடாதீங்க. எங்களால் இதே மாதிரி இருந்தவருங்க தொடர்ச்சியாக முச்சந்திருந்து கத்திக்கிட்டு இருக்க முடியாது. டாப்புன்னு கோவச்சிக்கிட்டு போங்க, அப்படியே போங்க பண்ணு போயிடும். நாங்களும் மனுஷங்க தானே, எவ்வளோ காலத்துக்கு கத்துறது? நினைச்சங்காட்டி தானுங்க வெள்ளக்கார நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கிறோங்க.